ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம். யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரஹ்லாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 28. தஸ்மாத் பவத்பிஹி கர்த்தவ்யம் கர்மணாம் த்ரிகுணாத்மனாம் பீஜ நிர்ஹரணம் யோக பிரவாகோ உபரமோதிய. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தஸ்மாத், ஆகவே, பவத்பி, நல்ல ஆத்மாக்களான உங்களால் கர்த்தவ்யம் செய்யப்பட வேண்டியது, கர்மணாம் எல்லா பௌதிக செயல்களின், த்ரிகுண ஆத்மனாம் ஜட இயற்கையின் முக்குணங்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ள, பீஜ நிர்ஹரணம் எதை விதை எரிக்கப்படுகிறது, யோக பரமனுடன் இணைவதற்கான வழிமுறை, பிரவாக விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை ஆகியவற்றின் உருவிலுள்ள தொடர்ந்த ஓட்டத்தினை, உப்பரம நிறுத்தம் திய புத்தியின் டிரான்ஸ்லேஷன். ஆகவே என் அன்பு தோழர்களே, அசுரகுமாரர்களே, கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வதே உங்களுடைய கடமையாகும். ஜட இயற்கை குணங்களால் செயற்கையாக உண்டாக்கப்பட்ட கர்மங்களின் விதையை கிருஷ்ண உணர்வினால் எரித்துவிட முடியும். மேலும் அதனால் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் ஆகிய மூன்று நிலைகளிலும் உள்ள அறிவின் ஓட்டத்தையும் தடுத்துவிட முடியும். அதாவது, கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளும் போது ஒருவனது அறியாமை உடனே மறைந்து விடுகிறது. பர்புட் பை ஷீல பிரபுபா. ஜெய் ஷீல பிரபுபாத். இதை ஸ்ரீமத் பகவத்கீதை 14 அத்தியாயம் 26 பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது. மாம்சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சாகுணான் சமதீதைத்யான் பிரம்ம பூயாய கல்பதே. பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்டவனும் எந்த நிலையிலும் இழிவடையாதவனுமான ஒருவன் உடனே ஜட இயற்கை குணங்களை கடந்து பிரம்மனின் நிலைக்கு வருகிறான். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பக்தியோக பயிற்சியினால் ஒருவன் மூன்று ஜட இயற்கை குணங்களின் செயல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக படித்தரத்திற்கு உடனே வருகிறான். பௌதீக உணர்வே அறியாமையின் வேறாகும். அதை ஆன்மீக உணர்வினால் அல்லது கிருஷ்ண உணர்வினால் கொன்றுவிட வேண்டும். பீஜ நிர்ஹரணம் என்ற சொல்லானது பௌதீக வாழ்வின் மூல காரணத்தை எரித்து சாம்பலாக்கி விடுவதை குறிக்கிறது. யோகே அபூர்வார்த்த சம்பிராப்தௌ சங்கதி தியான யுக்திஷு. அதாவது, அறியாமையின் காரணத்தால் தர்ம சங்கடமான ஒரு நிலையில் ஒருவன் வைக்கப்பட்டுள்ள பொழுது அந்த சிக்கலிலிருந்து விடுபடும் முறையே யோகம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது முக்தி என்றும் அழைக்கப்படுகிறது. முக்தீர் ஹித்வான் யதாரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதி. ஒருவன் தனது அறியாமை நிலையை அல்லது மாயையான நிலையை விட்டு விடுவதே முக்தி எனப்படுகிறது. ஒருவன் தனது ஆதியான உண்மை நிலைக்கு திரும்புவதே முக்தியாகும். இதை செய்யும் முறையானது யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறாக யோகமானது கர்மயோகம், ஞான யோகம், சாங்கியம் ஆகியவற்றிற்கெல்லாம் மேலானதாகும். உண்மையில் யோகமே வாழ்வின் முடிவான இலக்காகும். எனவேதான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு யோகியாக மாறும்படி அறிவுறுத்துகிறார். தஸ்மாத் யோகி பவார்ஜுன என்று கூறுகிறார். மேலும் பக்தி தொண்டின் படிக்கு வருபவனே முதல் தர யோகி என்றும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 6 அத்தியாயம் 47 பதத்தில் பகவான் கிருஷ்ணர் உபதேசித்துள்ளார்.
யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனாம் ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சாமே யுக்த தமோ மதக. யாரொருவன் பெரும் நம்பிக்கையுடன் என்னில் உறுதியாக நின்று உன்னத அன்பு தொண்டால் என்னை வழிபடுகிறானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்தவனும் அனைத்து யோகிகளிலும் மிகச்சிறந்தவனும் ஆகிறான் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். இவ்வாறாக எப்போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தன் இதயத்தில் நினைத்து கொண்டிருப்பவனே மிகச்சிறந்த யோகியாவான். மிகச்சிறந்த யோக முறையான இதை பயிற்சி செய்வதனால் ஒருவன் பௌதீக நிலையிலிருந்து முக்தியடைகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரஹ்லாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.